Welcome students, in this video I am going to teach you 9th standard English, the fun they had supplemented to comprehension. நமக்கு supplementedனால என்ன ரொம்ப முக்கியமா question கேப்பாங்கனாக்க rearrange the sentence, comprehension details. அந்த டீட்டெயில் வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். அந்த மூணு டீட்டெயிலுமே ரெஃபர் பண்ணி ரைட் த ஷார்ட் ஸ்டோரி அபவுட் த ஃபன் தே ஹேட்னு கேட்டால் அதை எழுதினாலே போதுமானது. இந்த வீடியோவில் சப்ளிமெண்டட் காம்ப்ரிஹென்ஷன் பார்ப்போம். அதில் கொடுத்துருவாங்க, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ். இப்படி தான் கொடுப்பாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க சப்ளிமெண்டட்டு. அந்த பேராகிராஃபில் வந்து 5 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த 5 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எங்கே இருக்குனாக்க மேக்ஸிமம் இந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை கண்டுபிடிச்சி சரியாக நம்ம எழுத போகிறோம். இங்கே கீழே அந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். இது 8th நீங்கள் 9th வந்தாக்க இது இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியமானது, 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் தெரிஞ்சுக்கங்க. லெட் அஸ் டிஸ்கஸ் அ ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இட் வாஸ் எ வெரி ஓல்டு புக். Margie grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. Margie ஒரு புத்தகம் வச்சிருப்பா, அது ஓல்டு புத்தகம், ஓல்டு புக்கு. Margie grandfather என்ன சொன்னாக்க, அந்த புக்கு எப்படியாப்பட்டனாக்க பழைய புக்கு எல்லாமே பேப்பரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். தே டேர்ன்டு பேஜஸ் பக்கத்தில் நம்ம திருப்பி திருப்பி படிக்கலாம். விச் வேர் எல்லோ அண்டு கிரிங்கி. அந்த புத்தகம் என்ன கலர் இருந்தது? எல்லோ கலரில் இருந்தது. கிரிங்க்லி, கிரிங்க்லிங்கனாக்கினது ஃபோல்டாக இருந்தது, ஃபோல்டு லைனில் இருக்கிறது, அதுதான் கிரிங்க்லின்னு சொல்லுங்கள். And it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen. ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஃபன்னி மீன்ஸ் காமெடியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் வேர்டு எல்லாமே. ஆனால் இப்போது இருக்கக்கூடியது அவங்க மார்ஜினுடைய காலத்தில் எல்லாமே ஸ்க்ரீனில் எல்லா வேர்ட்ஸும் போவோம், யூனோ. அண்ட் தென் when turned back to the page before, it had the same words on it that it had when they read it the first time. Palesa romba old aichnaaga anda printed porame printed letters porame pinadi paatha theriyum. So anda mari adu paakkuradhu enna ketta, because it is not a nowadays 2157 year anda la imagine panni vekkalam. G said Tommy. Tommy said, gee, what a waste. Tommy, என்ன ரொம்ப ஒரு நேரம் வீணாக நேரமாக இருக்குது. When you are through with the book, you just threw it away. இதை புத்தகத்தை உள்ளே முடிக்க தூக்கி வைக்கிடாசு. I guess our television screen must have had a millions of books on it, and it is good for plenty more. So அந்த புத்தகத்தை கூட நம்முடைய டெலிவிஷன் ஸ்க்ரீனில் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் புக்கு இருக்குது, அதை பார்த்துக்கலாம். பட் ஆனால் டாமி சொன்னால் ஐ உடின் டு த்ரூ எயிட் அவே, நான் தூக்கி போட மாட்டேன். நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் அ க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன் பண்ண 5 க்வெஸ்சன். வாட் மார்ஜிஸ் கிராண்ட் ஃபாதர் டோல்டு. என்ன மார்ஜிஸ் கிராண்ட் ஃபாதர் என்ன சொன்னார் பாருங்க. லுக் அட் த ஆன்சர் த ரைட் சைட். மார்ஜிஸ் கிராண்ட் ஃபாதர் டோல்டு தட் ஹீ ஹேவ் ரீட் த ஸ்டோரிஸ் இன் த பேப்பர் புக். ஸோ அவர் தான் வந்து அந்த பேப்பர் புக்கு, பேப்பர் புக்னா பிரிண்டட் புக்கில் தான் படித்தார். அந்த செகண்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க, போகிறோம் ஃபர்ஸ்ட் லைன் எண்ட்லையும் செகண்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. த ஆன்சர்ஸ் ஓகே, ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் இந்த கிவன் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன தெரியும், மார்ஜ் கிராண்ட் ஃபாதர் ஒன் செட் தட் ஹி வாஸ் இன் அ லிட்டில் பாய், ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் டோல்ட் ஹிம் தட் தெர் வாஸ் எ டைம் வென் ஆல் ஸ்டோரிஸ் வேர் பிரிண்டட் ஆன் பேப்பர். அதுதாங்க பேப்பர் தான் அந்த புக்கு. உட்கார் செகண்ட் க்வெஸ்சன், ஹவு வேர் த ஸ்டோரிஸ் பிரிண்டட் ஆன் இஸ் சைல்ட்ஹுட் டைம். எப்படி சைல்டு டைமில் எல்லா ஸ்டோரிஸும் பிரிண்ட்னா ஒன்லி பேப்பர் தான் கிடையாது. த ஸ்டோரிஸ் ஆன்சர் பண்ணுங்கள், த ஸ்டோரிஸ் வேர்
printed in paper. So எல்லாமே அதில் பண்ணுங்க, பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணாங்க சொல்கிறேன். How was a book? புக் எப்படி இருந்தது? புக்கு பார்க்குறது எல்லோ கலர்லேயும் கிரிங்க்லியாக இருந்தது, ஏன்னா அதுதான் ஓல்டு புக்கு. த புக் வாஸ் ஓல்டு அண்டு இட் வாஸ் எல்லோ அண்டு கிரிங்க்லி. அதாங்க அழகாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டே தான், எல்லோ அண்டு கிரிங்க்லி, அதான் ஆன்சர். ஃபோர்த்து க்வெஸ்சன், ஹவ் வாஸ் அ புக் வாஸ் இன் 2157 புக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறேன். எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லா புத்தகமும் டெலிவிஷன் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். இன் 2157 த புக் வாஸ் மூவிங் இன் ஸ்க்ரீன்ஸ் இன் டெலிவிஷன்ஸ். ஒன்று ஒன்று எதாவது மூவ் ஆகும், ஸ்க்ரீனில் மூவ் ஆகும், டெலிவிஷனாகவே இருக்கும். ஹவு மெனி புக்ஸ் டிட் த டெலிவிஷன் ஸ்க்ரீன் கண்டென்ட், எத்தனை புக் இருக்குன்னு கேட்குறாங்க. கொஸ்டின், மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ், ஒரு புத்தகம் கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் அங்கே தான். த டெலிவிஷன் புக் கண்டென்ட் அட் மில்லியன் ஆஃப் புக்ஸ். ஸோ பாருங்க பார்ப்போம், ஒரு புக்கு ரெண்டு புக்கில் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸு. லெட் அஸ் டிஸ்கஸ் செகண்ட் ஒன் பாருங்கள். ஒரு ஸ்டார்ட்டாக கொஞ்சம் லைன் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. மார்ஜி வாசன்ட் ப்ரிப்பேர்டு டு டிஸ்பியூட் தட். டிஸ்பியூட்னா கண்ணது ஆர்கியூமெண்ட், விவாதம்னு சொல்லுங்க. அதுக்கு தயாராக இல்லைன்றாங்க மார்ஜி. ஷீ செட், ஐ வுடன்ட் வாண்ட் எ ஸ்ட்ரேஞ்சர் இன் மை ஹவுஸ் டு டீச் மீ. எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் மீன்ஸ் அன்யூஷுவல் பர்சன், ஸ்ட்ரேஞ்சர் வந்து டீச் பண்ணுறது எனக்கு வேணாம், பிடிக்கலை, வேணான்றேன். டாமி ஸ்க்ரீம்டு வித் லாஃபர், ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. யூ டோன்ட் நோ மச் மார்ஜி, உனக்கு நிறைய தெரியாது. த டீச்சர் டிடன்ட் லீவ் இன் த ஹவுஸ், டாம் சொல்கிறாப்புல. டீச்சர்ஸ் எல்லாருமே வீட்டில் இருக்க மாட்டேன், அவங்களுக்கு என்ன இருக்கும், தனியாக பில்டிங் இருக்கும். தே ஹேட் ஏ ஸ்பெஷல் பில்டிங் அண்ட் ஆல் த கிட்ஸ் வென் தேர். அவங்களுக்கும் ஸ்கூல் மாதிரி ஒரு கட்டடம் இருக்கும், அங்கே தான் போய் பசங்க பிற படிப்பாங்க. நாம் இப்போ படிக்கிற மாதிரி மெக்கானிக்கல் டீச்சர்கிட்ட அவங்க படிக்க மாட்டான் சொல்கிறாங்க டாமி வந்து மார்ஜிக்கிட்ட. அண்ட் ஆல் த கிட்ஸ் லேர்ன் த சேம் திங், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் லேர்ன் த சேம் லெசன் அண்ட் த சேம் சப்ஜெக்ட். ஷோர் இஃப் தே வேர் த சேம் ஏஜ். ஓகே, ஸோ எவ்ரி ஸ்கூல் சில்ட்ரன் இன் ஏ கிளாஸ் சேம் ஏஜ், ஒரே வயசு தான் இருக்கிறாங்க. பட் மை மதர் சேஸ் டீச்சர் ஹாஸ் டு பி அட்ஜஸ்ட் டு ஃபிட் த மைண்ட் ஆஃப் ஈச் பாய் அண்ட் கேர்ள் ஹி டீச்சர்ஸ் அண்ட் தட் ஈச் கிட்ஸ் ஹாஸ் டு பி தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் மார்ஜி சொல்கிறாங்க, என்னுடைய அம்மா டீச்சர் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக சொல்லுவாங்க, அவங்களோட மைண்டை புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட அந்த பேராஃப் முடியுது. கே க்வெஸ்சன் ஃபைவ் க்வெஸ்சன் எடுக்கலாம். ஹூ ஸ்க்ரீம்டு இன் லாஃபர், ஹூ ஸ்க்ரீம்டு இன் லாஃபர், ஒரே அர்த்தம் கொடுத்துருவோம். அப்புறம் செகண்ட் லைன் தேர்ட் லைன் கொடுத்துருவோம். டாமி ஸ்க்ரீம்டு த லாஃபர், டாமி ஸ்க்ரீம்டு, டாமி தான் அப்படியே ஃபன்னியாக சிரித்தாப்ல சிரித்தான், அதுதான் டாமி ஸ்க்ரீம்டு இன் லாஃபர். ஹூ ஹேட் ஏ ஸ்பெஷல் பில்டிங் ஃபார் ஸ்கூலிங், யாருக்கு ஸ்பெஷல் பில்டிங் இருக்குது ஸ்கூலிங்கில், டான்ஸை கொடுத்துருவாங்க. பாருங்க, த ஓல்டன் டேஸ் ஸ்டூடெண்ட்டு ஹேடு, த ஓல்டன் டேஸ் ஸ்டூடெண்ட் ஹேட் ஸ்பெஷல் பில்டிங் ஃபார் ஸ்கூலிங், பழைய மாணவர்களுக்கு தான் ஸ்கூல் பில்டிங், ஸ்கூலில் தனியாக பில்டிங் இருந்தது அப்படி சொல்கிறேன். ஹவு டிட் த கிட்ஸ் லேர்ன், எப்படி கற்றுனாங்க குழந்தைகள்லாம், எப்படி கற்றுனுங்கிறேன். த கிட்ஸ் லேர்ன்டு த சேம் லெசன், ஒரு ஒருத்தவங்களும் எப்படி கற்றுனாங்க, எல்லாருமே ஒரே பாடத்தை தான் கற்றுக்கிறாங்க, மாற்றி மாற்றி கற்றுக்கவே இல்லை. லுக் அட் ஃபர்ஸ்ட் ஃபோர்த்து க்வெஸ்சன், வாட் இட் ஹர் மதர் டெல், அம்மா என்ன சொன்னாங்க. ஹர் மதர், அந்த ஹர் மதர் தான் யார், மார்ஜிஸ் மதர், டோல்டு தட் த டீச்சர் உட் அட்ஜஸ்ட் டு ஃபிட் த மைண்ட் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஒரு மாணவரை புரிஞ்சுக்கின்னு அவங்க மனசுக்கு எப்படி சொன்னால் புரியும், வே டு டீச் வெரி ஈஸிலி, அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக நடத்தக்கூடிய மெத்தடு ஃபாலோ பண்ணாங்க. ஃபிஃப்த்து க்வெஸ்சன், Why the teacher has to teach differently? ஏன்
அந்த ஆசிரியர் வித்தியாசம் ஒன்று ஒருத்த ஒருத்தவங்க வித்தியாசமாக நடத்தினாங்க அப்படிங்கும்போது த டீச்சர் நோ த மென்டலி மென்டாலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஒரு மாணவனுடைய மனநிலை தெரியும் அவளுக்கு, யாருக்கு வந்து வேகமாக சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு மெதுவாக சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு திருப்பி திரும்ப சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. டீச்சருக்கு எல்லாருடைய மனசு நிலையே தெரியும். ஸோ ஹீ ஷீ ஹேஸ் டு டீச் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அதனால தான் ஆசிரியர் என்ன பண்ணுவார், அந்த ஹீ ஷீயை டீச்சராக நீங்கள் கெஸ் பண்ணிக்க டிஃப்ரெண்ட்டாக டீச் பண்ண சொல்கிறான். லெட் அஸ் மூவ் தேர்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் உள்ள பேராஃப் பார்த்துருங்க. மார்ஜி வாஸ் டிஸப்பாயிண்டட். டிஸப்பாயிண்டட் மீன்ஸ் இன்னும் ரொம்ப மனசு உடஞ்சிட்டா, ரொம்ப நார்மல் மூடில் கிடையாது. ஷி ஹட் பீன் கோப்பிங் தே வுட் டேக் த டீச்சர் அவ் இட் ஆல் டுகெதர். அவள் என்ன நம்பிக்கையாக இருந்தானாக்க, அவன் மெக்கானிக்கல் டீச்சரை கூடிய இட்டு போடுவார், கார் கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் இட்டு போடுன்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கை இருந்தான். தே ஹேட் ஒன்ஸ் டேக்கன் டாமிஸ் டீச்சர் அவே ஃபார் நியர்லி அ மந்த் பிகாஸ் த ஹிஸ்ட்ரி செக்டர் ஹேட் பிளாங்க்டு அவுட் கம்ப்ளீட்லி. ஸோ என்ன நினச்சாவ, டாமிஸ் டீச்சரை கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க, ஒரு மாதத்துக்கு இருக்க மாட்டாங்க இங்கே, ஹிஸ்ட்ரி செக்டர் நமக்கு போர் அடிக்காமல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணான். ஸோ ஷீ செட் டு டாமி, ஒய் வுட் எனி ஒன் ரைட் அபவுட் ஸ்கூல். அப்போ தான் டாமி கிட்ட சொல்ல, ஏன் ஸ்கூலை பற்றி எழுதணும்போது டாமி லுக்கில் இருக்கார் வித் வெரி சுப்பீரியர் ஐஸ். நல்லா கூர்மையான கண்ணோட டாமி மார்ஜியை பார்க்குறப்பல பார்க்குற சொல்கிறாங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் அவர் கைண்ட் ஆஃப் ஸ்கூல். நம்மளுடைய ஸ்கூல் மாதிரி இருக்கா ஸ்டூபிட், ஸ்டூபிட்னா முட்டாள் அப்படின்னு சொல்கிறேன், நம்ம ஸ்கூல் மாதிரி கிடையாது. திஸ் இஸ் அ ஓல்டு கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தட் தே ஹேட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் இயர்ஸ் அகோ. இது எத்தனை வருஷம் இருக்குது, நான் சொல்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் இயர்ஸ் அகோ இருக்கக்கூடிய ஸ்கூலை பற்றி சொல்கிறோம். ஹீ ஹேட் அ லாஃப்ட்லி ப்ரொனவுன்சிங் த வேர்ட் கேர்ஃபுல்லி, ரொம்ப கவனத்தோட வார்த்தையை சொல்கிறான், செஞ்சுரிஸ் அகோ. ஸோ பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. இங்கே இந்த தேர்ட் எக்ஸசனுடைய குவஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஒய் ஹேஸ் மார்ஜி டிஸப்பாயிண்டட். மார்ஜி ஏன் டிஸப்பாயிண்டடாங்க, லுக் அட் த ஆன்சர். மார்ஜி வாஸ் டிஸப்பாயிண்டட் அட் அ ஸ்கூல். ஒரே தான், அவள் ஸ்கூலை வச்சு தான் டிஸப்பாயிண்டடானான். ஏன்னு கேட்டாக்க, மெக்கானிக்கல் டீச்சர் இருக்காங்க, இவளுக்கு கம்பெனி கோக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையவே கிடையாது, அதனால தான் இவள் டிஸப்பாயிண்டானான். லுக் அட் செகண்ட் குவஸ்டின். Why did she hope that they would take the teacher away? ஏன் அவளுக்கு டீச்சரை வந்து வெளியில் இருக்கக்கூடாது, அவளுக்கு வெளியில் அமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் டீச்சர் அமிச்சிடணும் நினச்சானாக்க. ஷி டிடன் லைக் அ டீச்சர். மார்ஜி என்ன பண்ணல, அவளுடைய டீச்சர் பிடிக்கவே பிடிக்கல. லெட் அஸ் மூவ் தேர்ட் க்வெஸ்சன். ஃபார் ஹவ் மெனி டேஸ் த ஹிஸ்ட்ரி செக்டர் ஹேட் பீன் பிளாக் அவுட். அவள் எவ்வளோ நாளைக்கு பிளாக் பண்ண நினச்சினாக்க, ஒன் மந்த், நியர்லி ஒன் மந்த் தான் லாக் பண்ணிச்சா. த ஹிஸ்ட்ரி செக்டர் ஹேட் டேக்கன் அவே ஃபார் நியர்லி ஒன் மந்த். ஒரு மாதத்துக்கு ஹிஸ்ட்ரி செக்டர் இருக்காது நான் ஃபீல் பண்ணாங்க மார்ஜி. நவ் ஐ மூவ் வித் ஃபோர்த் க்வெஸ்சன். வாட் இஸ் நாட் தயர் கைண்ட் ஆஃப் தயர் ஸ்கூல். எது அவனுடைய கைண்ட் ஆஃப் ஸ்கூல்னாக்க, ஓல்டன்டேஜ் ஸ்கூல் தான் அவருடைய பழைய இவங்க ஸ்கூல் மாதிரி கிடையாது. லுக் அட் த ஃபோர்த் ஆன்சர். த ஸ்கூல் ஆஃப் ஓல்டன்டேஸ் வாஸ் நாட் தயர் கைண்ட் ஆஃப் ஸ்கூல். பழைய காலத்து ஸ்கூல் தான் இவங்க ஸ்கூல் மாதிரி இல்லை அப்படின்றாங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன். வாட் வேர்டு டிட் ஹி ப்ரொனவுன்ஸ் கேர்ஃபுல்லி. எந்த வார்த்தையை அவன் ரொம்ப கவனத்தோட திருப்பி சொன்னான், செஞ்சுரி சகோ, செஞ்சுரி சகோ, அதை தான் திருப்பி சொன்னான். செஞ்சுரி சகோ வாஸ் அ வேர்ட் ப்ரொனவுன்ஸ் கேர்ஃபுல்லி பை டாமி. ஸோ அந்த வார்த்தை தான் திருப்பி தெளிவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணான் சொல்கிறான். ஓகே, நான் ஐ மூவ் வித் ஃபோர்த் எக்ஸசைஸ். Look at fourth exercise. They turned GPS pakkatha thiruparanga which were yellow and crinkly. Anda putham enna color irundhathu, manja color la irundhathu. Crinkly means no code potu irundhathu, code koda irundhathu putham, palaya putham. And it was awfully funny to read words that swiftly instead of moving the way they were supposed to on a screen. ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம பேஜை திரும்பி திரும்பி படிக்கணும். ஆனால் எல்லா புத்தகமும் எங்கே இருக்குது, அவங்களுக்கு மார்ஜிக்கு அவங்களோட ஸ்க்ரீன்லேயே இருக்குது, யூனோ. அண்ட் தென் வென் டேர்ன் பேக் டு த பேஜஸ் பிஃபோர்
இட் ஆர் த சேம் வேர்ட்ஸ் ஆன் இட் தட் ஹேட் வென் தேர் ரெட் இட் த ஃபஸ்ட் டைம். ஸோ ஏற்கனவே திருப்பி இங்கே ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறது திருப்பி படிச்சுன்னா அதே பேஜில் இருக்கு, அதே வார்த்தைகள் அடுத்த பேஜில் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப பழசாக மாற்றினேன். ஷீ சிட் டாமி, டாமி சோரா ஜி வாட் ஏ வேஸ்ட், என்ன ஒரு நேரம் வந்து வீணா நேரம். வென் யூ ஆர் த்ரூ வித் த புக் யூ ஜஸ்ட் த்ரூ இட் அவே த தூய் கிடாஸ் ஐ கெஸ், அவர் டெலிவிஷன் ஸ்க்ரீன் மஸ்ட் ஹவ் ஹேட் அ மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆன் இட், பல மில்லியன் புக்கு நம்மளோட டெலிவிஷன் ஸ்க்ரீன் அதை தூக்கி போட்டுட்டு பாருங்க. அண்ட் இட் இஸ் குட் ஃபார் பிளண்டி மோர், இந்த புத்தகம் பல புத்தகம் நம்ம ஸ்க்ரீன்லேயே இருக்கின்றாங்க. அது டாமிஸ் ஆகி அப்படின்னு த்ரோ இட் அவே, தூக்கி போட மாட்டேன். சேம் வித் மைன் செட் மார்ஜ், அதே தான் நானும் தான். ஷி வாஸ் 11, மார்ஜ் கிட்ட எத்தனை வயசு பாருங்க, 11 இயர் ஓல்டு. அண்ட் ஹேட் சீன் மெனி டெலி புக்ஸ் அஸ் டாமி ஹேட், டாமி வச்சிருக்கிற மாதிரி அவ டெலி புக்ஸை நிறைய அந்த மாதிரி பார்த்தே இல்லை. ஹீ வாஸ் 13 இயர் ஓல்டு, மார்ஜி அந்த ஹீன்றது டாமி, டாமி வாஸ் 13 இயர் ஓல்டு பாய். ஷீ செட் வேர் டிட் யூ ஃபைண்ட் இட், எங்கே கண்டுபிடிச்சது, இன் மை ஹவுஸ். ஹீ பாயிண்டட் வித்தவுட் லுக்கிங் பிகாஸ் ஹி வாஸ் பிஸி ரீடிங், ரொம்ப பிஸியாக படிக்கிறவன். எங்கே படிக்கிறேன்னாக்க இந்த அட்டிக், அட்டிக் மீன்ஸ் லாஃப்ட் மாடம் அப்படின்னு சொல்கிறேன். பிலோ வாஸ் கிவன் 5 க்வெஸ்சன், ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். ஹவு வாஸ் அ பேஜ் பேஜஸ் இந்த புக், எப்படி இருந்தது கேட்குறேன். அந்த புத்தக பேஜ் பண்ண எல்லோவும் கிரிங்க்லிங், த பேஜஸ் இந்த புக் வாஸ் எல்லோ அண்டு கிரிங்க்லி, அதான். வாட் வாஸ் நாட் சேஞ்சிங் இந்த புக், எது மாறலை என்பது இந்த த வேர்ட்ஸ், வார்த்தைகள் தான் மாறல, வேர்ட்ஸ் வேர் நாட் சேஞ்சிங் இந்த புக், வார்த்தைகள் தான் மாறவே இல்லை. நவ் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் தேர்ட் க்வெஸ்சன், விச் ஹாஸ் மில்லியன் புக்ஸ் ஆன் இட், எதில் வந்து மில்லியன் புக்குனாக்கா ஸ்க்ரீனில் இருப்பா, டெலிவிஷன் ஸ்க்ரீன், த டெலிவிஷன் ஸ்க்ரீன் ஹாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆன் இட், மில்லியன் புக்ஸ் ஆன் இட். ஃபோர்த் க்வெஸ்சன், ஹவு ஓல்ட் ஆர் மார்ஜி அண்ட் டாமி, டாமி எத்தனை வயசு, மார்ஜிக்கு எத்தனை வயசு கிடையாது. மார்ஜி வாஸ் 11 இயர் ஓல்டு, 11 வயசு. அந்த டாமி வாஸ் 13 இயர் ஓல்டு, 11 வயசு பையன். வேர் டிட் டாமி ஃபைண்ட் த புக், புக்கு எங்கே கண்டுபிடிச்சான். டாமி ஃபவுண்ட் த புக்கு இந்த அட்டிக், அட்டிக்கில் தான் புத்தகத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்றாங்க